கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டி காயின் அதாவது ஹுவாபி குளோபல் எக்ஸ்சேஞ்சு பற்றினா ஒரு அப்டேட்டு. அப்டேட்னு சொல்கிறத விட ஹெச்டி காயின் அவங்களே ஓன் காயினான ஹெச்டி உடைய இஷ்யூ காரணமாக வந்து 0.31 அளவுக்கு ப்ரைஸ் இறங்கிட்டு உடனே பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த காயினை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஹுவாபி குளோபலில் சில நாட்களாகவே சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி அப்பப்போ நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹெச்டியுடைய யூஎஸ்டிடி பேரில் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த ப்ரைஸ் அளவுக்கு இறங்கிட்டு போனதுக்கான ப்ரூஃப் வந்து கிளியராக காட்டியிருக்கிறாங்க. இது சம்மந்தமான கேள்விகள் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிக் ஆடிட்டிங் நிறுவனம் அவங்களே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹுவாபி குளோபல் ஹெச்டி டோக்கன் வந்து ஸ்லிப்பேஜ் இஷ்யூ ஆயிருக்கு, 81% ஸ்லிப்பேஜ் இஷ்யூ ஆயிருக்கு. இது வந்து உடனே அவங்க பார்சியலாக ரெக்கவரும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சர்டிக் ஆடிட்டிங் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. சர்டிக் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா காயின்ஸுக்குமே வந்து ஜெனுவினான காயின் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆடிட்டிங் மாதிரி கொடுப்பாங்க, சர்டிக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வந்து காயினுடைய குவாலிட்டி மென்ஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அண்ட் சரி, இதுக்கு அடுத்த பிரச்சனையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டின்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இஷ்யூ நடந்தது தான் இல்லைன்றல லிக்விடேஷன் இஷ்யூ காரணமாக அந்த மாதிரி இறங்கிட்டு ஏறி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் $100 million நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க, பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கு முன்னாடி அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேயும் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, ரீபவுண்ட் ஆயிடுச்சு, ஓகே. ஆனாலுமே லுக் அண்ட் சைனுடைய டேட்டாவின்படி ஜஸ்டின்சன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா $80 million மதிப்பிலான ஸ்டேபிள் காயின்ஸை அவர் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? வித்ட்ரா பண்ணிட்டு பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $40 million மதிப்பிலான யூஎஸ்டிடியும், யூஎஸ்டிசி வந்து $20 million, அதே மாதிரி யூஎஸ்டிடி வந்து $20 million மதிப்பிலான இது ஃபண்ட் எல்லாமே அப்படியே வித்ட்ரா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாகவே வித்ட்ரா பண்ணோடனே வந்து ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே மறுபடியும் அவர் டெபாசிட் பண்ணியிருக்காரு $40 million. அண்ட் அடுத்தது யூஎஸ்டிசி வந்து $20 million வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து லுக் ஆன் செயினுடைய டேட்டாவின்படி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தான். ஓகேங்களா? இந்த ஹெச்டியில் இதே மாதிரி ஒரு ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் ஃபுல்லாகவே ட்ராப் ஆகிட்டு மேலே போகிற பிரச்சனை இருந்துச்சு, சில காயின்ஸுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ எதற்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஹுவாபி குளோபல் எக்ஸ்சேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ஃபண்டு எப்போவுமே எல்லா எக்ஸ்சேஞ்ச் எல்லா காயின்ஸையுமே ஒரே எக்ஸ்சேஞ்சில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் ஜெனுவனான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் ஃபண்டை பிரிச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டு தான் ஹேண்டில் பண்ணுவேன், நான் ஹுவாபியில் மட்டும் தான் வச்சிருப்பேன், நான் பினான்ஸில் மட்டும் தான் வச்சிருப்பேன் அப்படிங்கிறது தவறான விஷயம். ஸோ பிரித்து வைக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஹெச்டி இந்த மாதிரி இறங்குது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் நடக்காது அப்படிங்கிறதுக்கான கேரண்டி எதுவுமே கிடையாதுங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் சரி, இதுதான் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா அடுத்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சோட பிரச்சனையும் ஒன்று போய் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கூகாயின் எக்ஸ்சேஞ்சை பார்த்தினா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்குடைய ஸ்டேட் அட்டார்னி ஜென்ரல் வந்து ஜேம்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய கிரிப்டோ ஃப்ராட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதற்காக செக்யூரிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குதா அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு செக் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் மீறி இருக்கிற மாதிரி தெரியுது, ஸோ நாங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. கூகாயினுக்கும் இந்த மாதிரியான நிறைய எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்க்குமே இந்த மாதிரி ஃபட் நியூஸ் வந்து கிரியேட் ஆகும். பட் வந்து என்ன ப்ராப்ளம்னா அந்த பிரச்சனையை வந்து அதோட சால்வ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா வளரும் பட்சத்தில் அவங்களுடைய ஓன் காயினான காயின்ஸுடைய ப்ரைஸுமே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நார்மலாக இந்த ஒரு நியூஸை மட்டும் சொல்லிட்டு அதோட விட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது, இதுவே வந்து வளர விட்டாங்கன்னா சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மிகப்பெரிய பிட்காயினுடைய கிராஷ் வந்து மறுபடியும் இறங்கி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது அடுத்து எந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம லைவில் பார்த்துடலாம். இப்போ பிட்காயினுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19908 அப்படிங்கிற லெவல் அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று ஃபுல்லாகவே ட்ராப் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று 6% இறங்கியிருக்கு, இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 8.37% வந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா? நம்ம முதலே சொல்லியிருப்போம், அந்த லெவலை உடச்சிது அப்படின்னா அது எங்கே போய் நிற்குங்கிறது டவுட்டு தான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இறங்குச்சு அப்படின்னா ஏன்னா அந்த லெவலை உடச்சி கீழே இறங்கிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். 18000 அப்படிங்கிற பொசிஷனில் போயிட்டு பவுன்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. அல்லது இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுமாங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான், ஏன்னா மறுபடியும் இறங்கிக்கிட்டு இருக்குது.
ஓகேங்களா. ஸோ 18,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலாக நம்ம எடுத்துக்கலாம். அதையும் உடைச்சிது அப்படின்னா 17,000. ஓகேங்களா, இந்த 18,000 அல்லது இதுக்கப்புறம் இதே லெவலில் இருந்தால் கூட அது மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். இன்னும் சிக்கலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த லெவலை உடைக்காமல் 20,000 லெவலை உடைக்காமல் இருந்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதை உடச்சி கீழே வந்தோடனே இன்னும் வந்து சிக்கல்கள் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா 18,000 அப்படிங்கிற லெவல் அளவுக்கு போயிட்டு இந்த பொசிஷன் அளவுக்கு போயிட்டு பவுன்ஸ் ஆகணும். ஓகேங்களா, இங்கேயும் பவுன்ஸ். ஏன்னா எதுக்காக சொல்கிறோன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி சடனாக வந்தால் சடனாக தான் போக தான் செய்யும். உங்களுக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்தது டக்கு டக்குன்னு கீழே இறங்க தான் செய்யும். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் 18,000 வரைக்கும்மாவது இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த இடத்துலையே பவுன்ஸ் ஆனால் கூட இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது மூமெண்ட் வந்து மேலே போகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்க தான் செய்யும். என்ன காரணம்னா ரொம்ப நாளாகவே வந்து அந்த 22,000-20,000 லெவல்லையே சுற்றி இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வீக்லி கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரேஞ்சில் ரொம்ப பல வாரங்களாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சிலே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண வேணா. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி எது பண்ணணும்னு நினச்சாலுமே மொத்தமாக ஒரே அமௌண்ட்டை உள்ளே போட்டுறாதீங்க. டிசிஏ மெத்தட் ஒன்று தான், அதாவது 100% அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 20% வேணால் போட்டு பாருங்கள். அதற்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதனோட இறக்கத்தை பார்த்துட்டு தான் பண்ணணுமோ இல்லையா, எடுத்த உடனே நான் உள்ளே போட்டு பெரிய ஆகிறேன் அப்படிங்கிறது வேணாம். ஸோ என்னோடய ஃபுல் ரெக்கமெண்டேஷன் என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ட்ரை பண்ணுறது நல்லது. ஓகேங்களா, ஏன்னா பிட்காயினுக்கு ஒரு சிக்கல் அப்படிங்கிறது மற்ற எல்லா ஆல்ட் காயினுமே இறங்க தான் செய்யும். என்ன தான் அப்டேட் கொண்டாலும் எல்லாமே வேஸ்ட். இந்த வாரத்தில் வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாமே ஒரு பெரிய முன்னேற்றமே இருக்காது. காரணம் என்னென்னா இந்த மார்க்கெட் நெகட்டிவ் காரணமாக அந்த அப்டேட்ஸ் எல்லாமே அடிபட்டுரும். ஓகேங்களா, ஸோ அதனால் அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும்போது அப்டேட்ஸ் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ஹை லெவலுக்கு பம்பிங் ஆகும். பட் இந்த மாதிரி லெவலில் இருக்கும்போது பம்பிங் ஆகிறதுல சிக்கல்கள் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து இதனுடைய அப் மூமெண்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம முதல்லையே ஒரு மறைமுகமாக சொல்லியிருப்போம், அதில் வந்து டபுள் டாப் மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வீக்லி கேண்டலில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அதனுடைய விலையை அது கரெக்டாக காட்டிடுச்சு. இந்த 18,000 அப்படிங்கிற லெவல் அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா, போகலைன்னா சந்தோஷம், பட் வந்து வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து இன்னும் வார இறுதி நாட்களில் இன்னுமே மறுபடியும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த சில பேர் வந்து 17,000 சொல்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய கருத்து. அது வந்து இப்போத்த சுச்சுவேஷன் படி, என்னோடய மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் வர்றதுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம முதல்ல எதிர்பார்த்தது இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். அந்த பவுன்சிங் பாயிண்ட்டை உடச்சி அது கீழே இறங்கிட்டதுனால அதுவும் ஒரே கேண்டல்லையே உடச்சி கீழே இறங்கியிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரே கேண்டல்லையே உடச்சி இறங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த கேண்டலும் ரெட்டு தான். ஸோ கன்ஃபார்மாக அது கீழே போக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை எங்களுக்கு நான் உங்கள் தாமு. நன்றி.